opposite of transgender is not normal. Normal people and transgender people is not how you say it. ஒரு திருநங்கையாக தனது வாழ்க்கையை சமூக வலைதளத்தில் ஆவணப்படுத்துவதன் மூலம் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் ஹல்தர் குமராஜு. 24 வயதாகும் அவர் அறுவை சிகிச்சை நிபுணராக பயிற்சி எடுத்து வருகிறார். பல ஆண்டுகளாக கேலி கிண்டல்களை எதிர்கொண்டு வருவதாக அவர் தெரிவிக்கிறார். எனக்கு 3 அல்லது 4 வயதாக இருக்கும் போது என் குணநலனை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் என்னிடம் ஏதோ சரியாக இல்லை என்பதையும் நான் உணரத் தொடங்கினேன். நான் முற்றிலும் ஒரு சாதாரண நபரைப் போல உணர்ந்ததால் என்னிடம் என்ன தவறு என்பதை எனக்கு புரியவில்லை. மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்ததன் மூலம் ஒரு பட்டதாரி என்ற அங்கீகாரத்தை அவர் பெற்றார். அங்கும் மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதில் பெரிய தயக்கம் இருந்தது. கல்லூரி படிப்பு முழுவதும் அங்கு யாரோ ஒரு வெளிநபரை போலத்தான் நான் உணர்ந்தேன். குறிப்பாக திருநங்கையாக மாறத் தொடங்கிய போது நான் இந்த துறைக்கு சரியான ஆள் இல்லை என நினைத்தேன். மருத்துவம் என வரும்போது ஒரு பாலினத்தவர்கள் திருநங்கைகள் போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதிலும் அவர்களின் மருத்துவ தேவைகளை ஒப்புக்கொள்வதிலும் இந்திய சமூகம் எவ்வளவு பிற்போக்காக இருக்கிறது என்பதை நான் பின்னர் தான் புரிந்து கொண்டேன். இன்று ஹல்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலமாக திகழ்கிறார். தன்னுடைய ஹார்மோன் மற்றும் பால் மாற்று அறுவை சிகிச்சை குறித்து அவர் அதில் பதிவிட்டுள்ளார். இவ்வாறு பொதுவெளியில் பதிவிடுவதன் மூலம் என்னால் என்னை ஒரு பெண்ணாக கண்டறிய முடிந்தது. மேலும் என் அடையாளத்தை முழுவதுமாக ஒப்புக்கொள்ள முடிகிறது. திருநங்கைகளை 3rd பாலினமாக இந்திய அரசு சட்டப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. ஆனால் இன்றும் திருநங்கைகள் இந்த சமூகத்தில் ஒதுக்கப்படுகிறார்கள். பலர் பிச்சை எடுப்பதற்கும் பாலியல் தொழில் செய்வதற்கும் தள்ளப்படுகிறார்கள். நான் உரையாடிய பல மருத்துவர்களுக்கு திருநங்கைகள் குறித்து எதுவும் தெரியவில்லை. மேலும் இந்திய மருத்துவ உலகத்தில் திருநங்கைகளை கவனித்துக் கொள்வதற்கான ஆட்கள் இல்லை என்பது வருத்தமான உண்மை. என் மருத்துவ பணியில் நான் அதை மாற்ற நினைக்கிறேன்.